அன்புள்ள சகோதரர்களே இந்த நாட்டிலே இன்றைக்கு பத்தை மக்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இபாதத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு இரவு நேரத்திலே தொழுகைகளை தாமதமாகி தொழவேண்டும் வேண்டும் தொழ வேண்டும் ஈமானோடு அல்லாவிடத்தில் கூட எதிர்பார்த்து தொழ வேண்டும் என்று இந்த பத்தை பலரும் பல வடிவங்களில் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாட்டிலே அரங்கேறிய ஒரு அராஜகம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வாலச்சேன என்ற பிரதேசத்திலே அல் சுன்னாவின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு பள்ளிவாசலில் எங்களுடைய சகோதரர்கள் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே தப்லீக் ஜமாத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சில ரவுடி கும்பல்கள் அந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்து எமது சகோதரர்களை தாக்கிய ஒரு கசப்பான வரலாறு இந்த நாட்டிலே ரமதான் மாதத்திலே குறிப்பாக கடைசிப்பத்தை மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் அரங்கேறுகின்றது என்றால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இன்னும் இந்த ஜமாத்தின் இந்த நாட்டில் தீர்ந்ததாக இல்லை அங்கும் இங்கும் அரங்கேறுகின்ற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் கருத்தை கருத்தால் மிகைக்க முடியாது கருத்தை கருத்தால் பேச முடியாது ரவுடித்தனங்களை அரங்கேற்றி குருவான் சுண்ணாவையும் அடக்க விரும்புகின்ற இந்த கும்பல்கள் இவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இன்று ஒரு பதிவை ஒரு இந்து சகோதரனுடைய பதிவை பார்த்தேன் கண்ணீர் வடிக்க வேண்டிய வார்த்தைகள் அந்த சகோதரன் போட்டிருக்கின்றான் மத்தியிலும் ஜாதி பேதம் இன்னும் தீர்ந்ததாக இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இந்த செய்தியை எப்படி பதிவு செய்கின்றார் என்றால் வாலச்சேன பிரதேசத்திலே உயர்ந்த சாதியைச் சேர்ந்த சிலர் தாழ்ந்த சாதியினருடைய பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள் எனவே சாதி பிரச்சனை முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றது என்று ஒரு தகவலை பதிவு செய்திருக்கின்றார் என்றால் முஸ்லிம்களுடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இஸ்லாத்தை பிழையாக புரிய வைக்கின்ற நிகழ்வுகளாக இந்த நாட்டிலே அரங்கேறுகின்றது என்றால் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அகில இலங்கை ஜம்மிய துலமாவில் பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஜம்யத்துள்ளமாவிலே பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நிகழ்வுக்கு துணை போய் இருக்கின்றார்கள் தங்களை முஃப்திகளாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் கூட இந்த நிகழ்வுக்கு பின்னால் இருந்திருக்கின்றார்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உண்மை சகோதரர்களே கசப்பான உண்மை மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்க மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பொறுப்பை சுமந்தவர்களே இஸ்லாத்தை பிழையாக சித்தரிக்கின்ற விதத்திலே நடந்து கொள்கின்றார்கள் என்றால் அவருடைய சீடர்களை தூண்டிவிடுகின்றார்கள் என்றால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விடயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது இஸ்லாத்தை தெளிவாக சொல்லுகின்ற கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் ரமலான் மாதம் என்றும் பார்க்காமல் நோன்பாளிகளாக அல்லாவால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியான தாக்குதல் நிகழ்வுகள் இந்த நாட்டிலே அரங்கேறுகின்றது என்றால் இவர்களுடைய ஈமான் எங்கே சகோதரிகளை இவர்களுடைய இஸ்லாம் எங்கே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்ற லட்சணம் தானா இது கடைசிப்பத்தை வரவேற்க கூடிய இது சகோதரர்களே எனவே இந்த நிகழ்வுகள் கண்டிக்கப்பட வேண்டும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இந்த விடயத்தை கண்டித்து இதற்கு எதிராக உரிய முறையில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த தப்லீக் ஜமாத்துடைய அராஜகங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் தொடர்வதற்கு இடமளிக்க கூடாது சகோதரர்களே தொடர்வதற்கு இடமளிக்க கூடாது எனவே கடைசிப்பத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று துவா கேட்பதோடு இந்த கடைசி பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம் சதக்காக்களை கூடுதலாக வழங்குவோம் சஹாபாக்கள் தர்மத்தால் உயர்ந்தவர்கள் என்பதை நல்ல முறையிலே புரிந்து சதக்காக்களை வழங்கி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாவினால் நரக விடுதலை பெற்ற அடியாறுகளின் பட்டியலில் இணைந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக கோலி ஹாதா வாஸ்து வாமது ரபில்